Hey guys, welcome back to the channel. So, Kuwait-ல இருந்து சென்னைக்கு ஃபைனலி வந்தாச்சு. ஸோ அந்த குவைட் டு அபுதாபி வந்த அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பற்றி வந்திருக்காது. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ளைட் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் கூச்சப்படுறக்கோ வைக்கப்படுறக்கோ ஒன்றுமே இல்லை. எவ்ரிடே எல்லா நாளுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். சங்கடப்படாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே ஒரு ஐடியா இருக்காது. போகாதவங்களுக்கு, போனவங்க நிறைய பேர் பயந்துட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் ஃப்ளைட்டில் பாத்ரூம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுதான் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா ஆள் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அடுத்த ஒரு க்ளூ என்னென்னா, கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கீழே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ரெட் கலரில் அங்கே இருந்துச்சு அப்படின்னா உள்ளே டோர் லாக் ஆகிருக்கு, உள்ளே ஆள் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை வந்து க்ரீன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் உள்ளே நம்ம போகணும். ஸோ இதுதான் பாத்ரூம்குள்ளே வந்துட்டோம். பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் டோட்டலாக இருக்கிற ஸ்பேஸு, ஒரு ஆள் தான் உள்ளே நிற்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கை கழுவுறக்கு, இது பார்த்திங்கன்னா சோப்பு, நம்ம சோப் வேணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இதில் சோப் வரும், சோப் போட்டு கை கழுவுறக்கு. ஸோ இந்த தண்ணி எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட கையை கீழே கொண்டு போனீங்கன்னா தண்ணி வரும். அதே மாதிரி நீங்கள் கை கழுவி முடிச்சுட்டு கையை எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஆஃப் ஆகிடும். டிஷ்யூ நம்மளுக்கு மேலேயே இருக்குது, டிஷ்யூ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். ஸோ இந்த டோர் ஹேண்டில்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போகும், நம்ம குப்பையை உள்ளே போட்டுடலாம், முடிஞ்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் ஷீட் கவர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் ஷீட் கவர் இதில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம டாய்லெட்டில் உட்காரணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஷீட்டை எடுத்து அதில் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறதுனா நம்ம இந்த மாதிரி ஷீட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மிரர் இருக்குது, ஒரு ஃபுல் மிரர் இருக்குது. மேலே ஸ்மோக் டிடெக்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கிங் வந்து நாட் அலவுட், உள்ளே கொண்டு வரக்கே விட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேபிக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறக்கு, பேபியை க்ளீன் பண்ணுறக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஹேண்டில் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். ஸோ பேபிக்காக இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ பேபியை நம்ம அதில் படுக்க வச்சு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறக்கு, பேபியை க்ளீன் பண்ணுறக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் டாய்லெட் இருக்குது. டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கிடையாது, தண்ணி இல்லாமல் டிஷ்யூ வச்சு தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல ஃப்ளஷ் இருக்குது, ஜஸ்ட்டு ஃப்ளஷ்ஷாக அடித்தோம்னா ஒரு காற்று பயங்கர சவுண்டு வந்து அதை வந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். நல்ல ஒரு சவுண்டு வரும், சவுண்ட்லாம் சக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு ஆள் நிற்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் டாய்லெட் தான் இருந்திருக்கும், அது ஃப்ளஷ் தண்ணி வந்து கழுவுறதுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் டிஷ்யூ வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டிஷ்யூ வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சங்கடப்படாமல் அவங்க தண்ணி பாட்டில் ஒன்று, ஒரு 100 ml வாட்டர் பாட்டில் ஒன்று தருவாங்க. நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு வெறும் பாட்டிலை உள்ளே கொண்டு போய்க்கிங்க, பாத்ரூம்குள்ளே கொண்டு போயிட்டு நம்ம கை கழுவுற அந்த வாஷ் பேஷன் காமிச்சோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிதான். அவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். அதுக்கு கூச்சப்படுறக்கோ வெக்கப்படுறக்கோ ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தண்ணி தான் வேணும், தண்ணியில் தான் நம்ம க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிதான், சிம்பிள் மேட்டர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.